வணக்கம். பிக் பாஸ் ரிவ்யூ டே 57. ரிவ்யூ பார்க்குறது முன்னாடி சில கமெண்ட்ஸ் படிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, பட் அதில் வந்து சசி நடராஜன்றவங்க வந்து ஒரு கமெண்ட் எழுதியிருக்காங்க. அதாவது அசீம் பற்றின ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து, நாங்கள் எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி தான் நீங்களும் யோசிக்கிறீங்க, இட்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் எப்போவுமே ரிவ்யூ பண்ணும்போது ஒரு ஆடியன்ஸாக நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை தான் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அதனால் அதே மாதிரி தான் ராஜேந்திரன் எழுதியிருக்காரு, நான் சொந்தமாக நாங்கள் ரிவ்யூ பண்ணுற மாரி இருக்கு உங்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ராஜேந்திரன். சசி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் இவ்வளோ தப்பு பண்ணாலும் அவர் உள்ளே இருக்கிறாரு, ஆனால் மக்கள் வந்து வெளியே அவரை வந்து கமல் சார் எபிசோடில் கைத்தட்டினாங்கன்னு நானும் யோசித்தேன். எப்படி, நான் நினச்சேன் ஏதோ கலாய்க்கிறதுக்காக கைத்தட்டுறாங்கன்னு, ஆனால் உண்மையிலேயே கைத்தட்டினாங்க. அது எப்படின்னு எனக்கும் புரியல. அதுவே எனக்கும் கொஞ்சம் ஒரு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. பட் அதை பற்றி நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில், நிறைய யூடியூப்லேயும் சரி, நிறைய ரிவ்யூஸ்லேயும் வந்து அந்த மாதிரி பற்றி பேசியிருக்காங்க. அதை பற்றி அது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. இன்னொரு அன்வாயிங்கான பர்சன் இந்த வீட்டில் இருக்கிறது வந்து ஜனனின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணுறது நல்லா இல்லை. இன்றைக்கும் எபிசோட்லேயும் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தங்க சொல்லியிருக்கிறாங்க, யூசர் ஐடி வந்து யூசர் RB1IZ4 நம்பரில் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசீம் இடத்தில் காணப்படும் அவரது இயல்பானது அனைவரையும் முகம் சுளிக்க படி வைத்தாலும் அவர் செய்வதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது, இதனால்தான் அவர் இன்னும் வெளியே வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு சூப்பராக ஒரு, நான் என்ன நினச்சேனோ அதே மாதிரி அவங்க ரிப்ளை எழுதியிருக்கிறாங்க. சரித்ரார் 1478 எழுதியிருக்காங்க. இது வந்து என் மைண்ட் வாய்ஸில் இருந்துச்சு, அது அவங்க எழுதியிருக்காங்க. சாரிங்க, விஜய் டிவியால் தான் அவர் வெளியே வரலன்னு. ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து நம்ம எதுவுமே யோசிக்க முடியாது. ஏன்னா ஒரு டெலிவிஷன் சேனலில் நடத்தும் போது சில விஷயங்கள் வந்து அவங்களும் செய்வாங்க, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். ஸோ பப்ளிக் ஓட்டிங் இருக்குது, பட் அதே சமயத்தில் எவ்வளோ ஓட்ஸ் யாருக்கு வந்துச்சுன்றது வந்து ஆடிட்டருக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க ஆடிட் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க சொல்கிறது தான் உண்மைன்னு நம்ம வந்து ப்ரோக்ராமை கண்டினியூஸாக பார்த்துட்டு தான் இருப்போம். நிறைய பேர் வந்து ராம் சிவின்னு சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பேர் ஏடிக்கே பேரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆச்சரியமான விஷயம், அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா, நான் பார்த்த வரைக்கும் ராமும் ஆயிஷாவும் தான் வந்து லோவில் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும் யார் உண்மையிலேயே அந்த டபுள் எவிக்ஷனுக்கு போகிறாங்க. டபுள் எவிக்ஷன் உண்மையிலே இருக்குமா, இல்லைன்னா சும்மா கிறிஸ்மஸ்க்காக அப்படி சும்மா சொல்லிட்டு அப்புறமா இல்லை நீங்கள் இல்லை நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்றத சொல்லிடுவாங்களான்னு தெரில, பார்ப்போம். இருந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும். நிறைய பேர் வந்து தனா அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை அவங்க பண்ணதுக்குன்னு, பட் தனா வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் அவனும் போட்ட எஃபர்ட். இன்றைக்கும் வந்து தனா வந்து எபிசோடில் ரொம்ப ரொம்ப நல்லா கேப்டன்சி டாஸ்கில் விளையாண்டாங்க, அதை பற்றியும் நம்ம பேசுவோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கமெண்ட் படிச்சிடறேன். ஏடிகே மைனா, எல்லோருமே ஏடிகே மைனா தான் சொல்கிறாங்க. ஷிவின் பற்றி எழுதியிருக்காங்க, கமல் சார் டின் அட்ரஸ் எனி இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் திஸ் டைம், ஹீ இக்னோர்ட் இட். ஷிவின் கன்னிங்லி பிளேயிங் வீக்கெண்ட் எவிக்ஷன் ப்ராசஸ், ஷி வில் டெல் ஒன்லி ஃபீமேல் கண்டெஸ்டன்ட் நேம், ஷி திங்ஸ் நோ அதர் ஃபீமேல் ஷுட் ட்ராவல் வித் ஹர், நவ் ஹர் டார்கெட் வில் பி ஃபுல்லி தனலக்ஷ்மி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பட் அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்கு. ஆக்சுவலாக வந்து நானே யோசிக்கலைங்க, நான் இப்போ போய் திருப்பியும் எல்லா 56 நாளையும் பார்க்க முடியுமா தெரில. நாமினேஷன்ஸில் வந்து ஷிவின் அவங்க பேர் சொல்லியா, அது அப்படி சொல்லாமல் அந்த மாதிரி ஃபீமேல்ஸ் பேர் மட்டும் தான் சொல்கிறாங்கன்னா, மேபி அவங்களுக்கு ஃபீமேல் கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் குறைஞ்சிச்சின்னா அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ ஒன்றுமா தெரில, பார்ப்போம். பொறுத்திருந்தான் பார்க்கணும். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து ஜனனி, தனலக்ஷ்மி, ராம், விக்ரமன்லாம் உட்காந்துருக்கும் பேசுகிறாங்க. அதில் வந்து தனலக்ஷ்மி ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு வந்து காலையில் அந்த 4 பேர் உட்காந்து பேசும்போது ஜனனிக்கிட்ட வந்து தனலட்சுமி ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த வீட்டில் நீ இவ்வளோ நாள் சேவாகி இருக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிற அப்படின்னா, அவங்க வந்து நான் சேவாகிறதுக்கு காரணம் உழைப்பு, ஆனால் ரட்சிதா சேவாகிறதுக்கு வந்து காரணம் வந்து லக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்போது விக்ரமன் டப்புன்னு பாஞ்சு சொன்னார், அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்களும் உழைச்சாங்க, ஏன்னா விடிய விடிய உட்காந்து அவங்களும் அந்த கல்லெலாம் எடுத்து வச்சு அந்த மாதிரி ஒளிச்சு வச்சு அவங்க கல்லும் இதாகாமல் இருக்கிறதுக்காக இந்த கேம் டாஸில் வந்து விளையாடினாங்க. ஸோ அந்த மாதிரி பேச முடியும் அப்படின்னாரு. ஆக்சுவலாக உண்மைதான், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்காங்க, டாஸ்க்லேயும் சரி டாஸ்க்கு வெளியிலையும் சரி ஏதோ ஒன்று செய்கிறாங்க. ஆனால் ஜனனி என்ன செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரில. அவங்க வந்து சாப்பாடு ஒழிச்சு வைக்கிறாங்க, அது மட்டும் தெரியுது. ஸோ மற்றபடி வேறு என்ன செய்கிறாங்கன்னு தெரில. மற்றவங்கள குறை சொல்லி மற்றவங்கள தப்பாக பேசுகிறதும் செய்கிறாங்க சில சமயங்களில். இது வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்லணுன்னா ரட்சிதா வந்து அவங்க அந்த எரும மாடு மாதிரி இருக்காங்கன்னு சொன்னது வந்து தப்பான ஒரு விஷயம், அதை பற்றி யாருமே அட்ரஸ் பண்ணவே இல்லை, கமல் சாரும் அதை பற்றி பேசலை. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தப்பான ஒரு விஷயம், அது வந்து சொசைட்டியில் வந்து கண்டிப்பாக இப்போ எப்படி கமல் சார் சொல்கிறாரோ பிள்ளைங்களாம் பார்க்குறாங்கன்னா அப்போ பிள்ளைங்களுக்கும் வந்து அது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும் இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் சில சமயங்களை ஹைலைட் பண்ணி அவர் சொல்லணும். அதாவது வயலண்ட்டாக விளையாடுறது, கோவப்படுறது, கத்துறது மட்டும், பேசுறது மட்டும் அட்ரஸ் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்கள், இதுதான் சொசைட்டல் விஷயங்கள், சொசைட்டிக்கு என்னென்ன தேவைன்றது வந்து இதுதான். பிள்ளைங்க பார்க்குறாங்கன்னா இதையும் கற்றுப்பாங்கல்ல. ஸோ எரும மாதிரின்னு ஒருத்தவங்களுக்கு சொன்னால் அது தப்பு இல்லை போல இருக்கு, யாருமே அதை பற்றி பேசலை அப்படின்னு வந்துடும். ஸோ அதை பற்றியும் அட்ரஸ் பண்ணியிருக்கணும், அதை பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து பிக்பாஸ் கொண்டாரம் ஏதோ முக்கியாக ஜோக் பண்ணிருந்தார், பெண்கள் மட்டும் ரெடியாக இருந்திருக்காங்க குளிச்சு எதனா பிளானா அப்படின்ற மாதிரிலாம் அது ஏதோ கலாச்சிருந்தார், அது மொக்கையாக இருந்துச்சு. அது என்னத்துக்காக சும்மா ஏதோ பேசணுன்றதுக்காக பேச வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி எபிசோட்லேயே கண்டென்ட் ஒன்றும் இல்லைங்க பெருசாக. கண்டென்ட்டுன்றது பார்த்தா கேப்டன் சீட் டாஸ்க்கை தவிர வேறு எந்த கண்டென்ட்டுமே வந்து கண்டென்ட் மாதிரி இல்லை. ஏதோ நமக்கு இன்றைக்கி ஒரு எபிசோடு 1 ஹவர் ஓட்டணுமேன்றதுக்காக ஓட்டின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்கில் வந்து மணி வின் பண்ணார், மணிக்கு வந்து 4000 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. பட் அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக யூஸ் பண்ணுவோன்ட்டாங்க. அவர் கிளம்பும்போதே எல்லோரும் மெனுவை கொடுக்க அமிச்சிட்டாங்க, இந்த சிக்கன் பக்கெட் வாங்க, 2 பக்கெட் வாங்கு, அதை வாங்கி இதை வாங்கினேன், ஐஸ்கிரீம் வாங்கு, ப்ரௌனி வாங்கு அப்படின்னு. பட்டு மணி வந்து பெருந்தன்மையாக ஒரு சில விஷயங்கள் செஞ்சது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் உள்ளே போயிட்டு அவருக்கு இஷ்டமாக என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் எல்லாரையும் கன்சிடர் பண்ணி எல்லாருக்கும் அந்த சாப்பாடு போய் சேரணும்னு நினச்சி அவர் ஆர்டர் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருந்துச்சு. டெலிபதின்னு சொல்லுவார் பிக்பாஸ். ஸோ அது மாதிரி நடந்துச்சு. ஆக்சுவலாக உள்ளவங்க வந்து 2 பக்கெட் சொன்னாங்கன்னா அவர் 1 பக்கெட் தான் எழுதுவார். அதுக்கப்புறமா சரி பரவாயில்ல, 500 பாயிண்ட் இருக்குது, அப்போ 100 பக்கெட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது மாதிரி அது ரொம்ப அது ஃபனியாகவும், பட் அவரோட கேரும் தெரிஞ்சிச்சு, மற்ற கண்டஸ்டன்ஸோடு அவர் கேர் என்னன்றதும் தெரிஞ்சிச்சு. முக்கியமான விஷயம் இப்போ பேசணும், கேப்டன்சி டாஸ்க் ஷிவின், தனலட்சுமி அண்ட் மணிக்கு நடந்துச்சு. மணி ஏற்கனவே 2 தடவை கேப்டன் ஆகிட்டார். என்னென்னா அந்த அதாவது 3 ஸ்ப்ரிங் போர்ட், அது மேலே 3 பேர் தனித்தனியாக நிற்கணும். அவங்களுக்கு வந்து 2 கயிறு வந்து நாட் போட்ட 2 கயிறு இருக்கும், அதில் 1 கயிறு தான் பிடிக்க முடியும். ஸோ அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற 2 பேர் வந்து இந்த ஒருத்தரோட கயிறில் இருக்கிற கயிறை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற முடிச்சை கழட்டி விட்டால் அந்த 2 கயிறோட முடிச்சும் கழட்டி விட்டுனா அவங்க அவுட்டு. ஸோ அதுதான் யார் கடைசியில் முடிச்சு கலராமல் கயிறோடு இருக்கிறாங்களோ அவங்க வின்னர்ன்ற மாதிரி. ஃபஸ்ட்டு ஷிவின் அவுட் ஆகிட்டாங்க. அப்போவே அந்த ஆக்சுவலாக மைனா வந்து ஒரு கயிறு தூக்கி பின்னாடி இருக்குது பிக்பாஸ் எடுத்து போட சொல்லார், அவங்க எடுத்து போடும்போதே ஷிவின் கையில் போயிடும். அது இந்த சேம் பேட்டர்னில் தான் அவங்க திருப்பியும் பண்ணும்போது மணியோட கயிறு வந்து நம்ம என்ன தனலட்சுமி கிட்ட மாட்டிக்கும். ஸோ அவங்க ரெண்டு அந்த இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா நினைக்கிறேன் தனலட்சுமியும் மொதல் அந்த ஒரு கயிறு மிஸ் ஆகியிருக்காது, அப்போது ஈஸியாக ஒருவேளை கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் இதில் நிறைய டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டிய விஷயங்கள் நடந்துச்சுங்க. அந்த போர்டை விட்டு கீழே போனாங்க, மேலே வந்தாங்க, இங்கேருந்து அங்கே போனாங்க. ஆனால் என்ன மணி ரொம்ப ரஃபாக விளையாடினார், இங்கே தள்ளி அங்கே தள்ளி. பட் ஒரு பெண்ணோட விளையாடும் போது சில சமயங்களில் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து விளையாடணுன்றது வந்து ஒரு விஷயம். பட் எனக்கு என்னமோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், மணி ஏற்கனவே 2 தடவை கேப்டன் ஆயாச்சு, விட்டு கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. விட்டு கொடுக்கணுன்றது இல்லை, பட் ரஃபாக விளையாடாமல் இருந்ததை கூட, ஏன்னா தனலட்சுமி வந்து விட்டு கொடுக்கணும் இல்லை, பட் தனலட்சுமி ஸ்ட்ராங்காக விளையாடினாங்க, பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். பட் ஸ்டில் அவர் சில இடம் சில விஷயங்கள் வந்து அதை தவிர்த்துட்டு வேறு மாதிரி ஏதாவது செஞ்சு அது பரவாயில்லன்னு பரவாயில்லன்னு சொல்லி கொடுக்காமல் அட்லீஸ்ட் தனலட்சுமி வந்து கேப்டன் ஆகிறதுக்கு விட்டுருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது. பட் அது தப்பாகவும் இருக்கலாம். பட் நீங்கள் என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் சப்போர்ட் பண்ணி சொல்ல. ஒரு ஃபீமேல் அண்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் விளையாட இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் விளையாடும் போது வேறு, ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் விளையாடும் போது அது கொஞ்சம் ஆக்வர்டாகவும் நல்லா அது இட் வாஸ்ன் நைஸ் டு சி. ஸோ அதனால் அந்த மாதிரி யோசிச்சேன். நீங்கள் தப்பாக நான் ஈக்குவாலிட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, பட் நான் ஜஸ்ட்
என்னோடய சஜஷன் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரியாக இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் நாமினேஷன் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி அசீம் வந்து கிச்சன் டீமில் இருந்தார், போட்டு எல்லோரும் கலாச்சி பேசியிருந்தாங்க சைடில், எல்லாம் காய்ஸ்லாம் உட்காந்து இப்போ பாரு என்ன பண்ணுவான்னு. அவரும் சொன்ன மாதிரியே பப்பாயை வந்து வெட்டும் போதே அவர் அந்த பக்கம் திரும்பி இருந்தார், அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு வச்சாங்கன்னா கண்ணாடியில் பார்த்துட்டாங்க பிள்ளைங்க எல்லோரும். ஒரு மூணு ஸ்லைஸாக விட்டு ஒரு ஸ்லைஸ் வாயில் போட்டு அப்புறம் ரெண்டு எடுத்துகிட்டு போய் வச்சு திருப்பி உட்காந்து சின்ன சின்னதாக சாப்பிட்டு காமெடி ஆச்சாது. அந்த பப்பாய் இன்சிடென்ட் வந்து ரொம்ப ஃபனியாக இருந்துச்சு. அப்புறம் ஓப்பன் நாமினேஷன் வச்சாங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆயிஷாக்கு ஓட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இமோஷனல், ஹைலி இமோஷ்னலாக இருக்கிறாங்க, அது வந்து சில சமயங்களில் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமோ அப்படிலாம் யோசிக்கிறாங்க. பட் ஐ திங்க் ஆயிஷா வந்து ஷீஸ் நாட் வீக் கண்டஸ்டன்ட்னு தெரியுது. அவங்க வந்து வீக்காக ஃபீல் பண்ணுறாங்களே தவிர ஐ திங்க் ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் பிளேயர் ஆல்சோ. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி டாஸ்க்லாம் பண்ணாங்கன்னா ஐ திங்க் ஷீ கேன் ஆல்சோ கம் இன் டு த டாப் ஃபைவ். என்னோட மைண்டில் உள்ளதை சொல்ல, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் என்ன இப்போ வந்து ஜனனி, ஆயிஷா, ராம், ஏடிகே, கதிர் அண்ட் அசீம் இவங்க தான் இப்போது நாமினேட் ஆகியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து ரட்சிதாவும் தனலட்சுமியும் என்ன நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் போயிட்டாங்க. மணி வந்து கேப்டனாக இருக்கனால அவர் வரல. இதை தவிர மிச்சம் எஸ்கேப் ஆனவங்க வந்து விக்ரம், அமுதவாணன், ஷிவின். ஸோ இப்போதைக்கு அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் பார்த்தா ஆயிஷா அண்ட் ராம் அப்புறம் ஆயிஷா வந்து கீழே இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் அந்த டபுள் எவிக்ஷன் போகிறதுக்குன்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் தெரில, இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு தான் நமக்கு தெரியும் என்ன பக்காவாக என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் ஏடிக்கே அந்த ஃபனியான ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த சாப்பாடெலாம் வந்துச்சு. சாப்பாடு வந்ததுக்கப்புறம் தான் அந்த சிக்கன் பிரிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு இஷ்யூ போச்சு. இஷ்யூன்றதை விட அது வந்து ஒரு கொஞ்சம் மனசுக்கு வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆக்சுவலாக 13 பேர் இருக்காங்க, 13 பீஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம ஆளுங்க வந்து 13 பேருக்கு 12 பீஸ் கொடுத்தாங்க. அதில் வந்து மணி ரொம்ப நல்லபடியாக விளையாடினார். என்னென்னா அவர் விட்டு கொடுத்துட்டார், அவர் சாப்பிடல. அந்த அமுதவாணன் வந்து அவர் வெஜிடேரியன், ஸோ அவரோட பீஸை வந்து பரவாயில்ல யாராவது மணியே சாப்பிட்லாம்ன்ற நினைக்கும் போது ஜனனி எடுத்து சாப்பிட பார்த்துருக்காங்க. இதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்கிற வேலை. ஜனனி இப்போது சாப்பிட்றதை பற்றி தான் பண்ணுறாங்களே தவிர வேறு எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. அவங்க டாஸ்க்லேயும் ஒன்றும் பெருசாக செய்யலை. நிறைய பேர் இந்த பிக்பாஸ்குள்ளே போகணுன்னு வாய்ப்பு தேடி நிறைய பேர் வெளியே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடச்சிருந்துருக்கலான்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போவும் அப்படி தான் தோணுது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணும்போது தான் இன்னும் வச்சா இவங்களுக்கே இந்த சான்ஸ் போச்சு, வேறு யாருக்காக போயிருக்கலாமே நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இருக்கிற வாய்ப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான். இப்போ நான்லாம் எப்போவுமே சொல்லுவேன், இப்போ ஒரு பாடல் திறன் போட்டியோ இல்லை இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் இருக்கும்போது நம்ம ஆரம்பத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு 17 இப்போ 20 வயசில் இருக்கும்போது நமக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறேன். நான் யோசிச்சிருக்கேன், மற்றவங்களாம் இப்படி யோசிச்சிருக்காங்க தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணிட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. அதை நான் நினைக்கிறது கரெக்டுனா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அப்புறம் ஏடிகே டாஸ்க் படிக்க வந்தார், அவரை போட்டு பின்னி எடுத்துட்டாங்க. அவரை வந்து படிக்கவே விடல எல்லாம் அவர். ஆனால் அவர் அதுக்கு நான் சளைத்தவன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நம்ம ரோபோ சங்கர் ஒரு படத்தில் செய்வார். எது யாராவது இடையில பூந்தாங்கன்னா திருப்பியும் முதலேருந்து ஆரம்பிப்பார். அதே மாதிரி அந்த என்ன கார்டன் ஏரியாவிலன்னு திருப்பி ஆரம்பித்தார். ரொம்ப ஃபனியாக இருந்துச்சு, சிரிப்பாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஸ்க்ராட்ச் கார்ட் டாஸ்க் வச்சாங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க்காக இருந்துச்சுங்க. அந்த கேரம் போர்ட் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் அதில் வந்து கதிரவன் வின் பண்ணி ஸ்க்ராட்ச் கார்ட் வின் பண்ணார் அந்த டாஸ்கில். அவருக்கு வந்து பஸர் டு பஸர் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருக்கணும்னு போட்டு பின்னி எடுத்துகிறாங்க அவருக்கு. அவரை வந்து எல்லாம் டிக்குல் பண்ணி கிச்சு கிச்சு மூட்டி அவரை சிரிக்க வச்சு அப்புறம் அவருக்கு குடுமி போட்டு பூ போட்டு ஐயோ அப்பா செம காமெடி பண்ணிட்டாங்க அவரை. ஸோ அது ஒரு கதிரவனுக்கு ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் தானே வச்சிங்களேன். ஏன்னா மக்கள் பார்க்கும்போது அவர் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சுன்னா அவர் பேர் அதில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு ஓட் நிறைய போடுவாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் கதிரவனுக்கு. அப்புறம் வந்து ஸ்டார் டாஸ்க்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க, அது கொஞ்சம் வகையாக தான் இருக்குது. ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக ஒருத்தருக்கு ஒரு நாயசேகர், அப்புறம் சூனியகார கிழவி, அப்புறம் வந்து வக்கீல் கணேசன், அப்புறம் அன்னியன் இப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கொடுத்துருக்காங்க. இது வந்து நாளைக்கு நம்ம உட்காந்து பார்க்கணும். இந்த அதை வேறு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள்.
பிரமாதமான ஒரு எபிசோட் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. என்ன மிக சாதாரணமான ஒரு எபிசோடாக தான் இருந்துச்சு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள், அதுதான் பிக் பாஸ். ஸோ நம்ம ஏதோ எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம் 56 நாளாக, ஆனால் 57வது நாள் ஆயிடுச்சு, இன்னும் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் நடந்த மாதிரியே தெரில. ஸோ அதான் வாய்ப்புகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமில் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை வந்து வரும்போது தக்க வச்சுட்டு அதை நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக அதை எப்படியாவது அதை ஒரு பெரிய விஷயமாக க்ரியேட் பண்ணும்போது தான் நம்ம வந்து அந்த வாய்ப்போட வேல்யூ தெரியும். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கும் அதே தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது வேலை இடத்துலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அதை வந்து செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது உள் மனசில் ஒன்று சொல்லணும். அது வந்து சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லும், இல்லை இது நீ எடுக்கலாம் இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு மனசாட்சி ஒரு தடவை தான் சொல்லும் அந்த பச்சி. அது சொல்லும் போது நீங்கள் எடுத்துக்கணும், அதை மீறி நீங்கள் ஏதாவது செய்யும்போது தான் நம்ம வந்து நினச்சது நடக்காது. ஸோ அதனால் தட்டும்போது கதவு திறங்க, திறந்தவுடனே அந்த வாய்ப்பு வரும், வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்றுக்குங்க, சரிங்களா? ஸோ நாளைக்கு அந்த ஸ்டார் டாஸ்கில் பார்ப்போம். ஓகே.